இவரையும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் பிரிக்க முடியாது என்பார்கள். புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிப்பதில் முன்னாடி நிற்பவர். தயாரிப்பாளர்களின் நண்பன் என்றால் நமக்கு அம்மா கிரியேஷன்ஸ் திரு டி சிவா அவர்கள் தான் நினைவுக்கு வருவார். தயாரிப்பாளர் சங்க செயலாளர் சிவா அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். ஈரம் சிறந்த படம், வெயில் அதை விட சிறந்த படம், ஈர வெயில் இந்த இரண்டையும் விட சிறந்த படமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். ஒரு புதிய தயாரிப்பாளர்கள் வந்திருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவர்களை வருக வருக வேணும் இந்த தயாரிப்பாளர் துறைக்கு அவங்களை வரவேற்கிறோம். சிறுபடங்கள் நிச்சயமாக வந்து நல்லபடியாக தயாரித்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். பெரிய படம் எடுக்கிறது தான் ஈஸி. அதை நல்லபடியாக வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ரிலீஸும் இதே மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கவி பேரரசு வைரமுத்து சார் அந்த படத்துக்கு பாடல் எழுதி கொடுத்த சம்மதித்ததும் எழுதி கொடுத்ததும் இந்த படத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த படத்தில் என்ன ஹைலைட்டுன்னு கேட்டோம்னா ஒரே ஒரு ஹைலைட் என்ன சொல்லலாம்னா உடனே ஒரு விஷயம் சொல்லலாம், அந்த மாதிரி ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றத. அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு விஷயம் செய்கிறது மாதிரி சிறுபடங்களை ஆதரிக்கும் வகையில் தயாரிப்பாளர் சார்பாக கவி பேரரசுகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பட் அவர் கவிதைக்கு மட்டும் நான் மிகப்பெரிய அடிமையாகவும் ரசிகனாகவும் இருந்தேன். சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் இளையராஜா பற்றி ஒரு கேள்விக்கு அவர் பதிலளித்தார். மெய்சிலிர்த்து போனேன். அவர் கொடுத்த அந்த ஒரு மனித நாகரிகத்தின் உச்சகட்ட வார்த்தைகள் எத்தனவும் அத்தனையும் பயன்படுத்தி அவர் பதில் கொடுத்தாங்க. ஸோ அவர் மேலிருந்த மதிப்பு இன்னும் மேலும் மேலும் பல மடங்கு உயர்ந்து ஒரு அவருடைய கவிதைக்கு ரசிகன் மட்டுமல்ல வைரவத்தன் என்ற தனி மனிதனுக்கும் நான் மிகப்பெரிய ரசிகனாகிவிட்டேன். அந்த வார்த்தைக்கும் அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கும் இந்த இடத்திலே எல்லா முறையிலும் ஒரு நன்றி அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். படம் பெரிய வெற்றி பெறும் வாழ்த்துகிறேன்.